Were you a Christian? No. என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்லே வாய்ஸ் எல்லாம் போட்டு பயமுறுத்துறேன்னு பாக்குறீங்களா? நீங்க கேட்டது ஒரு பேய் பேசின வாய்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பேயோட வாய்ஸ் தான் இது. என்னடா பேயோட வாய்ஸ் அப்படி இப்படின்ற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா மாடிஃபை பண்ணலாமே அப்படின்னு வந்து நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. பட் ஆனா இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரரு ஒரு 11 வயசு சிறுமி அப்படின்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமா? அதை விட அஸ்டானிஷிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இதே மாதிரி வாய்ஸ்ல 3 மணி நேரம் கண்டினியூஸா வந்து பேசியிருக்கா. 3 மணி நேரம் கழிச்சு அவ நார்மலா பேச ஆரம்பிக்கும் போது யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பேசுனா கண்டிப்பா வந்து தொண்டை கட்டிக்கும், கண்டிப்பா அவங்களுடைய வோக்கல் கார்டு வந்து டேமேஜ் ஆகும். பட் 3-4 மணி நேரம் கண்டினியூஸா இதே மாதிரி பேசினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் வாய்ஸ்ல அவ பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப நார்மலா தான் வந்து பேசியிருக்கா. அதை விட அஸ்டானிஷிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தான் என்ன பேசின அப்படின்ற ஒரு விஷயம் கூட யாருக்குமே தெரியல. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மிஸ்டீரியஸான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேய் கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையை வந்து ஒரு படமாவும் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல அந்த படமுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டா வந்திருக்கு. அந்த படம் எந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. நான் உங்க வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 1977 என்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல இங்கிலாந்துல பெகி ஹாட்சன் அப்படின்றவங்க ஒரு தனி தாயார வசிச்சு வந்தாங்க. அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருச்சு. இவங்களை நம்பி இருந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, 4 குழந்தைகள், அதுல 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகளுடைய பேரு மார்கரெட் அண்ட் ஜெனட், ஆண் குழந்தைகளுடைய பேரு ஜானி அண்ட் பில்லி. சோ இந்த கதையில வர எல்லா சம்பவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, 1977ல இருந்து 1979 வரைக்கும் குறிப்பா 18 மாதங்களுக்குள்ள நடந்த விஷயம்தான். சோ இந்த கதையில வர எல்லா சம்பவங்களுமே ஒரு மிகப்பெரிய ஆதாரங்களா யாருக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாருப்பா இந்த பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த பேய்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே தான் பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த ஒரே ஒரு கேஸ்ல இருந்து அவங்களுக்கு பேய்கள் இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சதாகவும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில நிறைய பாரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் இருந்தாலுமே எடன் லாரன் வாரன் அப்படிங்கறவங்க வந்து ஒரு முக்கியமான பாரானார்மல் ரிசர்ச்சர்ஸா கன்சிடர் பண்றாங்க. பட் ஆனா இந்த கதையை மெயினா ஹேண்டில் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மௌரிஸ் க்ரூஸ் அப்படினு சொல்லப்படுற ஒரு பாரானார்மல் ரிசர்ச்சர் தான். சோ பெகி அண்ட் ஃபேமிலி இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. வாடகைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் என்னமோ நார்மலாக தான் போகுது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. 4வது நாள்லேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. 4வது நாள் நைட்டு அவங்களும் அவங்களுடைய 4 குழந்தைகளும் டின்னர் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு போறாங்க. அவங்க 3 டிஃப்ரெண்ட் ரூம்ல வந்து தூங்குறாங்க. ஒரு ரூம்ல 2 பெண் குழந்தைகள் தூங்குறாங்க, 2வது ரூம்ல 2 ஆண் குழந்தைகள் தூங்குறாங்க, 3வது ரூம்ல பெகி படுத்து தூங்குறாங்க. கரெக்டா நைட்டு 2 மணிக்கு அந்த 2 பெண் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்க ரூம்ல இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். 2 குழந்தைகளும் பயங்கரமா அலறதை கேட்டு பெகி திடீர்னு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஐயோ, என் பொண்ணுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வேகமா போயிட்டு அந்த டோரை திறக்கலாம்னு சொல்லிட்டு திறக்கும் போது, அப்பதான் அந்த டோருக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து யாரோ நிறைய போர்ஸ் கொடுத்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள உண்டாகுது. சோ உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வர வச்சுக்கிட்டு ஓங்கி அந்த டோரை தள்ளி திறக்கிறாங்க. திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த 2 பெண் குழந்தைகளும் ஓரமா நின்று பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பேய பார்த்துட்ட மாதிரி பயங்கரமா பேய் அரைஞ்சு போய் நின்று ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆயிட்டு ஓரமா இருந்த ஒரு நாற்காலி, அந்த நாற்காலி வந்து யாரோ பிடிச்சி தள்ளின மாதிரி அந்த டோரை வந்து லாக் பண்ற மாதிரி வந்து நிக்குது. சரி, அந்த நாற்காலியை வந்து நவுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெகி மனசெல்லாம் பயத்தோட அந்த நாற்காலியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அந்த டெஸ்க் அந்த நாற்காலி வந்து அந்த இடத்துல இருந்து நவரவே முடியல. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து யாரோ போர்ஸ் கொடுத்து அந்த நாற்காலியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள உண்டாகுது. ஸோ மனசுல இருக்கிற தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு, உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வர வச்சுக்கிட்டு அந்த நாற்காலியை வந்து தள்ளி விட்டுட்டு டோரை திறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படியே மெயின் டோரை திறந்துட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் தட்டி எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கும் போது மெயின் டோருக்கு முன்னாடி இருக்கிற பெரிய டெஸ்க் வந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்து மெயின் டோரை மறைக்கிற மாதிரி நிக்குது. சோ வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் பெகி வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு பிரச்சனையில மாத்திக்கிட்டோம், 911 எமர்ஜென்சி, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் இவங்களுடைய போன் கால கேட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, பட் ஆனா திறக்கவே முடியல. கடைசியா ஒரு வழியா கதவை உடைச்சிட்டு போலீஸ் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பெகி கிட்டையும் அவங்களுடைய குழந்தைகள் கிட்டையும் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது அப்பதான் பெகியும் அவங்களுடைய குழந்தைகளும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே போலீஸ் அந்த விஷயத்தை வந்து நம்பவே இல்லை. ஏதாவது இவங்க வந்து பயம்தான் பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வீட்டுக்குள்ள யாராவது திருடன் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டை சுத்தி வந்து சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ண போறாங்க. பட் ஆனா வீட்டை சுத்தி சோதனை பண்ணும் போதும் வீட்டுக்குள்ள சோதனை பண்ணும் போதும் திருடன் வந்ததுக்கு உண்டான எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க பெங்கியோட 4வது குழந்தை ஓரமா ஒரு ஓரத்துல நின்னு ஏதோ ஒரு விஷயத்த உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னடா அந்த பையன் ஓரமா நின்னு உத்து பாத்துக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு போலீஸ் பெங்கி எல்லாருமே அங்க போயிட்டு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நாற்காலி ஆட்டோமேட்டிக்கா வந்து நவுந்து அந்த பையனை நோக்கி வர ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த உடனே போலீஸுக்கே அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னடா இது, நாற்காலி தானா நவந்து வருது, அந்த சேருக்கு கீழே ஏதாவது கயிறு மாதிரி கட்டியிருக்காங்களா, இது இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது அந்த சேருக்கு கீழே எந்த விதமான ஒரு கயிறும் இல்லை. ஆனா அந்த சேரை மட்டும் தானா நவந்து வர்றதை பார்த்து போலீஸும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பட் ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்டை எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த ஒரு போலீஸ் ரெக்கார்ட்லயும் அவங்க எழுதியே வைக்கல. ஏன்னா பேய் தான் அந்த சேரை வந்து நவுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதுனா கண்டிப்பா போலீஸ்க்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு அப்படின்றதுக்காக இதை வந்து எழுதவே. இங்கிலாந்து டெய்லி மிரர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணனும் அப்படினு வராங்க. வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா எந்தவிதமான ஒரு சம்பவமும் நடக்கல. அப்பதான் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெகியும் அவங்களுடைய குழந்தைகளும் வேணும்னே பப்ளிசிட்டிக்காக பொய் சொல்றாங்க. எப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இவங்க வந்து சும்மா நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்றாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருந்த சாரு ஆட்டோமேட்டிக்கா நவுற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஓரமா இருந்த ஒரு டெஸ்க் அந்தரத்துல வந்து பறக்க ஆரம்பிக்குது. மேஜ மேல வச்சிருந்த கிளாஸ் டம்ளர் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. கிச்சன்ல இருந்த பாத்திரம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து பறந்து பறந்து உடைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே அங்க வந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு பயம் வருது. இது எல்லாம் மீறி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜன்னலோடைய ஓரத்துல ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க. அந்த சோஃபால ஒரு ரிப்போர்ட்டர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த இடத்துல போட்டிருந்த ஸ்கிரீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட்டரோட கழுத்தை வந்து சுத்தி இறுக்கி கட்டிக்கிச்சான். சோ இதெல்லாம் பார்த்து பயந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போதான் சீன்ல என்ட்ரி ஆகுறாரு மோரிஸ் கிராஸ். ஸோ மோரிஸ் கிராஸ் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், நான் வந்து ஒரு பேரானார்மல் ரிசர்ச்சர் தான், எப்படியாவது உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல தான் எடன் லாரன் வரனும் வராங்க. பட் ஆனா எடன் லாரன் வரன் வந்து இந்த கேஸ்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வேலை பண்ணாங்க. வேலை பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. பட் மெயினா இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மோரிஸ் கிராஸ் மட்டுமே தான். ஸோ அவர் வந்து ரெண்டாவது பெண் அதாவது ஜானட் கிட்ட தான் இந்த பேய்கள் ரொம்ப அட்டகாசம் பண்றத பாத்துருக்காங்க. சரி அந்த பொண்ணை மட்டும் நம்ம தனியா கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி கூட இருக்கிற அக்கா தம்பியும் சரி இந்த ஜானட் வந்து திடீர் திடீர்னு ஏதோ ஒரு கட்ட குரல்ல வந்து பேசுறா, பேசும்போதே பயங்கரமா பயமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானட் கிட்டையும் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. 2 மணி நேரம் பேசும்போது எந்த ஒரு குரல் மாற்றமும் அவருக்கு தெரியல. சரி இவங்க சும்மா தான் போய் சொல்றாங்க அப்படின்னு
நினைச்சிட்டு சரி எதுக்கும் இந்த ஜானட்ட வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு ஜானட்டோட ரூம்ல அவளுக்கே தெரியாம ரெண்டு மூணு இடத்துல கேமராவை வந்து ஃபிட் பண்றாரு. கேமராவை ஃபிட் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. எப்படி ஃபிட் பண்ணிருக்கார்னா ஜானட் வந்து ஏதாவது ஒரு அசைவு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்கிற மாதிரி தான் கேமராவை ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்து அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு பார்க்கும்போது மோரிஸ்க்கு அப்படியே தலையே சுத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த போட்டோல ஒரு ஒரு போட்டோலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜானட் வந்து அந்தரத்துல பறக்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டுக்கு மேல வந்து பறந்து அப்படியே பிளாட்டா தூங்குற மாதிரி ஒரு போட்டோ இருந்தது. அதே மாதிரி ஒரு ஒரு நேரத்திலயும் ஒரு ஒரு போட்டோலயும் வேற வேற இடத்துல வேற வேற ஆங்கிள் வந்து ஜானட் இருந்ததை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இது கண்டிப்பா பேய்கள் இருக்கிற இடம் அப்படின்றது மோரிஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படியாவது இந்த ஜானட் கிட்ட இருந்து வேற உண்மைகளை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானட்டை கூப்பிட்டு தனியா வந்து ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ஜானட் கிட்ட ஒரு 5 மணி நேரம் பேசுறாரு. அந்த 5 மணி நேரத்தை 2 மணி நேரம் டாக்குமெண்டரியாவும் வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த 5 மணி நேரத்துல எப்படியாவது இந்த பேய்களோட குரல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் முயற்சி பண்ணிருக்காரு. பட் ஆனா எந்த ஒரு குரலுமே வரல. திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐ அம் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கப்படுது. அந்த பில் யாருன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அந்த வீட்டில் பில் அப்படின்ற ஒரு மனுஷன் பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாகவும் அந்த வீடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாகவும் பிளஸ் அந்த வீட்லேயே அவன் வந்து இறந்து போயிட்டதாகவும் அவனுடைய ஆவி தான் இந்த வீடை வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த வீடை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மோரிஸ் கண்டுபிடிக்கிறாரு. சரி இந்த ஜானட் வந்து வாய் வழியாக தான் இந்த சவுண்டெல்லாம் கொடுக்குறாளா? ஏன்னா அவளுடைய வாய்ஸ் த்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான குரல், ஒரு 11 வயசு பெண் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்கா. சரி அப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ரிசர்ச்சை வந்து உன்னம் அவர்கிட்ட நிறைய துருவி துருவி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் இவர் வந்து ஜானட் கிட்ட ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி கொடுக்குறாரு. தண்ணியை நீ வாயில வச்சுக்கோ, நான் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து உன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. வாயில தண்ணி இருந்தா எப்படி என்னால பேச முடியும் அப்படின்னு கேட்டிருக்கா. பட் அதுதான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிட்டு ஜானட்டும் உட்காந்துகிட்டு இருக்கா, வாயில தண்ணி இருக்கு. இவரும் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த கட்டக்குரல் பேச ஆரம்பிக்குது. கட்டக்குரல் பேச ஆரம்பிக்கும் போது ஜானட்டோட வாய் வந்து சுத்தமா அசையவே இல்லை. பட் ஆனா அந்த குரல் மட்டும் பயங்கர சவுண்டா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. பிளஸ் அந்த ரெக்கார்டிங்ஸ் தான் நீங்க வீடியோவோட ஆரம்பத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்கலாம், என்னடா சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க, வாய் அசலையான சவுண்ட் மட்டும் வருதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. Is anybody there? No, no. This is வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் உட்காந்துக்கிட்டு இருக்க பொண்ணு தான் ஜானட்டு. வாய் அசையலை, பட் ஆனால் சவுண்டு மட்டும் கிளியராக வந்திருக்கு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் டாக்குமெண்ட்ரியாகவும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை உற்படுத்தி தான் காஞ்சரிங் 2 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இங்கிலீஷ் படமும் ரிலீஸ் ஆச்சு. காஞ்சரிங் 2ல படம் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறையா இன்சிடென்ட்ஸை மாற்றி மாற்றி அமைச்சிருப்பாங்க. அந்த படத்தில் எட்வின் லாரன் வாரன் தான் அந்த பேய்களெல்லாம் ஓட்டுற மாதிரி அப்படின்ற ஒரு சீனெல்லாம் வச்சிருப்பாங்க. பட் உண்மையிலே அந்த மாதிரி சீனெல்லாம் எதுவுமே நடக்கும். இந்த பேயோட தான் அவங்க 18 மாதங்கள் வந்து குடும்பம் நடத்திருக்காங்க. 18 மாதங்கள் கடிச்சு இவங்க கிட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு போதுண்டா சாமி தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு காலி பண்ணி வெளியே வந்திருக்காங்க. சோ இந்த பேய் கதையை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோ உடன் சந்திக்கிறேன். Until then, it's me Varadaraja signing off. Thank you. Bye.